ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஆட பாவிகளா, இவன் என்ன மாதிரி கேமாடுறான், எப்படி கேமாடுறான், இவன் ஒரு தினசான ஒரு ஆளாக இருக்கானப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ ப்ரோமோ 3 பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வைக்க சொல்லுவேன், ஆனால் நான் தான் எடுக்க சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி, வச்சோன்னு நான் தான் எடுக்க சொல்லுவேன் நான் தான் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ஏடிக்கை ஏமாற்றி கடைசி கீயை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிக்கைக்கு அவரே வந்து ப்ளே பண்ணி கீயை வந்து கடைசி போய் கொடுத்த மாதிரி, இவரும் வந்து பூவை எடுத்துட்டு கடைசி ஏடிக்கேட்ட சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆக மொத்தம் ட்ரைபர்ஸ் டீம், அதாவது பழங்குடியினர் டீம் வந்து ஊ அவுவா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அசீம் வந்து அமுதவான பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போய், இங்கே பாடுறா இதுதான் பூ, இங்கே தான் வச்சுருக்கேன் நான், நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எப்பயும் நீ அமானுஷ்யம் பண்ணுவான்ல அமுதவானே அந்த பொம்மையை வச்சுட்டு இருப்பானே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே வந்து பூ பாத்ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருக்கடா, எனக்கு தெரிய வேணாம் மாம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டான் போல். ஸோ இதை வந்து அமுதவான் வந்து அப்படியே ட்ரிக் பண்ணுறாரு, அப்படியே உருட்டுறாரு, களிமண் எடுத்து அப்படியே வச்சுட்டுருக்காரு. ஓ என்ன அப்படின் இருக்கு அப்படின்றாங்க கதிர். நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு, இது யாருங்கிறது சொல்லும், இந்த பொம்மை எங்கே பூ இருக்குங்கிறத சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. தனம் எல்லாம் சேர்ந்து ஓடிட்டு அமுதவான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கேட்ச் பண்ணிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அசீம் அந்த இடத்துல பாத்ரூம்லாம் நின்றுருக்காரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஜனத்துக்கு ரொம்ப ஜாலியாகி ஜனத்துக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அமுதவானன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவருடைய மானுஷ்யம் ஆந்திரீகம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் வந்து கேமரா முன்னாடி கூலாக சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் தான் பிக் பாஸ் இது பண்ணேன் அமுதவான் சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிட்டார். இந்த வீடியோ என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இப்படி ஒரு கேம் நான் ஆடுறேன் வரட்டா அப்படின்ற மாதிரி போகிறாரு. ஹே, நீ என்னடா, உன்னை மனுஷ கேட்டகரியில் சேர்க்குறதா, இல்லை மிருகம் கேட்டகரியில் சேர்க்குறதா, இல்லை கடவுள் பாதி மிருகம் பாதியா, நீ ஏன்டா இப்படி விளையாண்டுட்டுருக்க எல்லாத்தையும் வந்து அப்படின்ற மாதிரி, இப்போ எல்லாத்தோட எமோஷன்ஸும் விளையாண்ட மாதிரி ஆகிப்போச்சு. தெரிஞ்சது வந்து அமுதவானன் ஏடிக்கே மற்றும் அசீம் மட்டும்தான், மிச்சம் யாருக்கும் தெரியாது. இதை வந்து ஒரு குறும்படம் மூலமாக கமல் சார் வந்து போட்டு காட்டுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்பா சாமே என்ன ஆட்டண்டா, இது ரகத்தில் இது புது ரகமால இருக்குது, எவனையும் இப்போ என்ன பண்ணுவான் பூ அப்படிங்கிறது காலேருந்து எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்க எதுவும் உள்ளே போய் ஏதோ பண்ண போகிறானுங்க அப்படின்ற மாதிரி மொத்த பூவை போட்டு மொத்தமாக எடுத்து வந்துடுவானுங்களா, என்னென்னமோ பிளான் போட்டு நாமினேஷன் ஃப்ரீ சோனில் உனக்கு நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஏடிக்கைக்கு வாக்குறுதி கொடுத்து எல்லாத்தையும் உடச்சி விட்டு கடைசி பூ அவங்களுக்கே கொடுத்துட்டான். ஓகே, கேம் விளையாடுவோமா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது. ஸோ அசீம் எப்பா மண்டையை போட்டு உருட்டுறான்டா, உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள்.